சேனல்ல வந்து ஒரு ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். பொங்கல் வர்றதுனால ஸ்வீட் பொங்கல் தான் எப்படி செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா என்னோட பாரம்பரிய முறைப்படி மண்பானையில செஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுகர் கூட பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, பால் 1 டம்ளர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு ஒரு பேனில் ஆட் பண்ணிட்டு சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் போல ரோஸ்ட் ஆனால் போதும். கலர் பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மண் சட்டியில் தான் செய்கிறேன். இது கூடயே 1 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கப் தண்ணி 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கறனால நல்லா பொங்கி வரும். அதனால் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கறனால அடிக்கடி பொங்கிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பால் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம ஓப்பன் பாட்டில் செய்கிறதுனால நான் வந்து 1 டம்ளர் எச்சா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் ஒரு பாதி போல் வெந்துருச்சு. இந்த பால் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடாம இருக்கணும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வேகாது. அதனால வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் அரிசி பருப்பு எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கலாம். 1 லிருந்து 1/2 கப் வரைக்கும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். இது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் கூட நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடயே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா அது ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும். சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கூட நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது கூட நம்ம உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வீங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிடலாம். இது கூடயே 3 லிருந்து 4 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து பொங்கல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.